இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் கம்யூனிகேஷன் ரொம்பவே ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நடக்குது. நாம் எல்லோரும் இந்த உலகத்தோட கனெக்ட் ஆகியிருக்கோம்ன்றதை உணர முடியுது. இந்த கனெக்டிவிட்டிக்கு காரணம் சோஷியல் மீடியா. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மில் நம்மளை நாம்ளே இணைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். எஃபி, ட்விட்டர், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், இப்போ வந்திருக்கிற த்ரெட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் நாம் ஆக்டிவாக இருப்போம். நாம் உலகத்தோட கனெக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கு முக்கிய காரணம் தான் இன்டர்நெட். இது வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சாத்தியமாகுது. இது உலகத்துக்கு அஃபிஷியலாக January 1, 1983 வருது. 1986 இந்தியாவில் அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் நடந்த வளர்ச்சிகளை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா இவன் ஹிஸ்ட்ரி சேனல்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறீங்க. இதை நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த காலத்தில் எஃபிஎல்லாம் வரத்துக்கு முன்னாடி 80s 90s பிறந்தவங்களுக்கு தெரியும். இன்டர்நெட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ரௌசிங் சென்டர்ஸ் ஓப்பன் ஆனது. நாம் சாட்டிங் பண்ணுறதுக்காக மட்டும் அங்கே போய் சேட் பண்ணியிருப்போம். உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் அப்போது சேட் பண்ணலாமுன்றது ரொம்பவே வியப்பாக தான் இருக்கும். மெயினாக நான் சொல்ல வர டாபிக் இப்போ இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. ஆமாம், அந்த சமயத்தில் சேட் பண்ணிகிட்டு இருந்தப்போ நமக்கு எமோஜிஸ்னாலே என்னென்னு தெரியாது. ஒருத்தரோட ஃபீலிங்ஸை நம்ம சேட்டோ மெசேஜோ பண்ணுறப்ப இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறது தான் இந்த எமோஜிஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வாட்ஸ்அப்பில் வணக்கம்னு சொல்கிறதுக்கு வணக்கம்னு ரிப்ளை வருதுன்னு வச்சுக்குவோம். மெசேஜ் பண்ண நபர் எந்த மனநிலையில் இருக்காருன்றதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. இதே எமோஜியை சேர்த்து அனுப்புனா அவங்களோட மனநிலையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வழி தான் இந்த எமோஜிஸ். இந்த எமோஜிஸ் பற்றின ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்க தான் ஆர்வத்தில் நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். இந்த எமோஜிஸை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சர்ச் பண்ணேன். இதை கிரியேட் பண்ணவர் ஷகிட்டகா குரிட்டா அப்படின்னு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். 1999 இவர் இந்த எமோஜிஸை கிரியேட் பண்ணியிருப்பார். ஆனால் நான் தேடினது இது மட்டும் இல்லை, எனக்கு என்னமோ ஷகிட்டகா குரிட்டா இதை ரீக்ரியேட் தான் பண்ணியிருப்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா மனிதர்கள் முதல் முதலாக ஓசைகளை பயன்படுத்தி ஒருத்தர் கூட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க குகை சுவர்களில் ஓவியம் மூலம் அதை வெளிப்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு ஒளி வடிவ, அதாவது ஓவிய வடிவ எழுத்துக்கள்லேருந்து தான் இந்த எமோஜிஸ் ஆரம்பிச்சிருக்கணும். அதனால் இந்த எமோஜி பழங்காலத்தில் ஏதாவது பயன்படுத்தியிருக்காங்களான்னு நான் தேடிக்கிட்டே வந்தேன். அப்போ தான் அதை பற்றின தகவல் கிடைச்சது. அதை எமோடிகான்கள் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இது க்யூனிஃபார்ம் எழுத்து மொழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1000 வருடமோ 2000 வருடமோ முன்னாடி இல்லை. இந்த மொழி 5000 ஆண்டுகள் பழமையானது. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எழுத்து முறைனா அதுதான் உலகத்தில் தோன்றிய முதல் எழுத்து முறையாக இருக்கணும். அந்த நாகரிகம் தான் முதல் நாகரிகமாக இருந்திருக்க முடியும். அந்த நாகரிகம் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாரையும் என்னோடய சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். எங்களோட சேனலோட லோகோ இது தான். ஆல்மோஸ்ட் எங்கள் சேனல் புது சேனல் அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் அதோட வளர்ச்சியையும் பார்க்குறப்ப நாம் ஏன் நம்ம முன்னோர்களோட பண்பாட்டை பார்க்கணும்னு நமக்கு தோணலாம். உலகம் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, கடந்த காலத்தை தெரிஞ்சிக்காமல் நிகழ்காலத்தில் நாம் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது. எதிர்காலத்தையும் நம்மளால் கணிக்க முடியாது. மெசபட்டோமிய நாகரிகம், இது மேற்கு ஆசியாவோட ஈராக் குவைத் பகுதிகளை குறிக்குது. கிமு 3000 ஆண்டோட துவக்கத்தில் இந்த பகுதியோட நகரங்களை சுற்றி பல அரசுகள் உருவானது. இந்த பகுதியில் தான் சுமேரிய, அக்காடிய, பாபிலோனிய, அசிரிய நாகரிகங்கள் தலை தோங்கியது அப்படின்னு சொல்லப்படுது. இது டைக்ரிஸ் மற்றும் யூப்ரடிஸ் நதிகளுக்கு நடுவில் அமைந்துள்ள இடம். மெசபட்டோமிய நாகரிகம் வானியல், கணிதம் மற்றும் இலக்கிய துறைகளில் செய்த முன்னேற்றங்களுக்காக அறியப்படுது. இந்த நாகரிகத்தோட ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி தான் சுமேரியன் மொழி. உலகத்தில் தோன்றிய முதல் எழுத்து வடிவம் இந்த சுமேரியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மொழியை தான் க்யூனிஃபார்ம்னு சொல்கிறாங்க. இதனால தான் மெசபட்டோமிய நாகரிகத்தை உலக நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்கிறாங்க. இதில் முதல்ல பார்க்க போகிறது தான் சுமேரியர்கள் பற்றி. இவங்களோட நாகரிகம் தான் மெசபட்டோமியாவோட பழமையான நாகரிகம். இவங்க சிந்துவெளி மற்றும் எகிப்திய நாகரிகத்தோட சம காலத்தவங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க கூட வணிக தொடர்பும் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கிமு 5000-4000 ஆண்டு காலத்தில் டைக்ரிஸ் பள்ளத்தாக்கில் குடியேறினாங்கன்னு சொல்லப்படுது. மத்திய ஆசியாவிலேருந்து வந்ததாக சொல்லப்படுது.
அவங்க அங்கே பல நகரங்களை உருவாக்கியிருக்காங்க. அதில் நிப்பூர் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான நகரமாக கருதப்படுது. இவங்க தான் கியூனிஃபார்ம் அப்படின்ற முக்கோண வடிவ முக்கியமான எழுத்தை உருவாக்கினவங்க. சுமேரிய நாகரிகத்தோட தொடக்க காலகட்டத்தில் அரசர்கள் தான் தலைமை மதக்குருக்களாக இருந்தாங்க. அந்த பிராந்தியத்தோட மிக முக்கியமான வளங்களாக நீர் இருந்தது. இதுதான் பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் முதல் போருக்கு காரணமாக இருந்தது. கிமு 2700 சுமேரிய அரசர் என்மி பாராகேசி ஏலம் பகுதிக்கு எதிராக தன்னோட மக்களை வழி நடத்தினார். மெசபட்டோமியாவை கொள்ளையடித்தார். அக்காடியர்கள் சுமேரிய பேரரசுக்கு அப்புறம் உருவானது தான் இந்த அக்காடிய பேரரசு. இவங்க சுமேரியாவில் ஆதிக்கம் செலுத்தினாங்க. இது ஒரு குறுகிய கால பேரரசுன்னு சொல்லப்படுது. இதில் முக்கியமான அரசர் தான் சார்கான். இந்த அக்காடியர்களோட யூனிஃபார்ம் ஆவணங்கள் தான் சிந்துவெளி நாகரிகத்தை குறிக்குது. சார்கானோட ஆவணங்களில் மெலுஹா, மாகன், தில்முன் ஆகிய இடங்களில் இருந்து வந்த கப்பல்கள் அக்காடிய துறைமுகங்களில் நின்னதாக குறிப்பிடப்படுது. இந்த மெலுஹா அப்படின்ற வார்த்தை தான் சிந்துவெளியை குறிக்குதுன்னு அடையாளப்படுத்தப்படுது. இந்த அக்காட் நகரம் தான் பின்னாடி பாபிலோன்னு அழைக்கப்பட்டது. இதுதான் மேற்காசியாவோட வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. அடுத்தது பாபிலோனியர்கள். அமோரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட யூத மக்கள் அரேபிய பாலைவனங்களில் இருந்து மெசபட்டோமியாவுக்கு வந்தவங்க. பாபிலோனை தங்களோட தலைநகரமாக தேர்ந்தெடுத்தாங்க. அதனால தான் பாபிலோனியர்கள்னு அவங்கள கூப்பிடுறாங்க. கில்கா மெஸ், இதுதான் உலகத்தோட முதல் காவியமாக கருதப்படுது. இந்த காவியத்தோட கதாநாயகன் ஒரு சுமேரிய அரசனாக இருந்திருக்கணும்னு சொல்லப்படுது. பாபிலோனோட 6வது அரசரான ஹமூராபி ஒரு மாபெரும் சட்டங்களை அப்போவே இயற்றியதற்கு புகழ்பெற்றவர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அசீரியர்கள். அசீரிய பேரரசு தான் உலகின் முதல் இராணுவ அரசுன்னு கருதப்படுது. அவர்கள் ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவாயிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க இரும்பு தொழில்நுட்பத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்தியது தான்னு சொல்லப்படுது. கிமு 1000 காலகட்டத்தில் மெசபட்டோமியாவில் அவங்களோட ஆட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட தலைநகரம் அசீர். அந்த பேரரசோட புகழ்பெற்ற அரசர் அசீர பணிப்பால். அவர் தான் புகழ்பெற்ற கியூனிஃபார்ம் நூலகத்தை உருவாக்கினார்னு சொல்லப்படுது. அசீரியர்கள் லமாசி அப்படின்ற காக்கும் தெய்வத்தை வழிபட்டாங்க. இப்படி இந்த சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள்னு இந்த 4 பேரரசையும் உள்ளடக்கியது தான் இந்த மெசபட்டோமியா நாகரிகம். அந்தந்த பேரரசுக்கான அரசர்கள் அவங்க கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள்னு அந்த மக்களால் நம்பப்பட்டது. கிரேக்க மொழியில் மெசோனா நடுவில் அப்படின்ற பொருளும், பொட்டோமஸ் அப்படின்னா 6 என்ற பொருளும் தருது. 2 நதிகளான யூப்ரிடிஸ், டைக்ரிஸ் இடையே உள்ள நாடுன்றது தான் இதோட பொருள். உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இடமாக தான் இது பார்க்கப்படுது. இந்த நாகரிகத்தில் உலகத்தோட முக்கியமான கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தது. அடுத்த பகுதியில் அவங்களோட கண்டுபிடிப்புகள் சமூகம், உணவு பழக்கம், வேளாண்மை, வணிகங்கள், நகர அமைப்புன்னு எல்லாத்தையும் விரிவாக பார்த்துடலாம்.